ஹலோ எவ்ரி ஒன், ஏன் முஸ்லாம் முகமது அலி சார். நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன டவுட்ஸ் கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லார்வா அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை சொல்கிறேன். லார்வா அப்படின்னா என்ன? அது ஒரு பூச்சி, அது ஒரு புழு. ஸோ இந்த புழு வந்து எப்படி சார் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு. அவங்க எல்லாம் என்ன கேட்க வராங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மருந்து சொல்லுங்கள், ஒரு மெடிசன், அதாவது ஒரு ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் சொல்லுங்கள், அதை யூஸ் பண்ணி நாங்கள் சாவடிக்கிறோம், அதை வந்து அது அழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேட்டுட்ருக்காங்க. பட் எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எதனால அந்த ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதாவது இந்த மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் இல்லை, எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி தான், ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னு பார்க்குறத விட்டுட்டு அதுக்குள்ளே சொல்யூஷனை தேடி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டிங்கில் உள்ள போய் விழுந்துடுறோம். அதான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா மார்க்கெட் பண்ணுறதுக்காகவே ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டா அந்த பூச்சி செத்துடும், நம்ம பெட்டில் வந்து நல்ல மஷ்ரூம் க்ரோத்திங் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. தயவுசெய்து அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் விட்டுடுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து எப்படி சரிவர செய்கிறது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ப்ரொடக்ஷன் தப்பு இருக்கனால தான் இந்த பூச்சி வருது, சரிங்களையா? சரி ஓகே, இந்த லார்வானா என்ன, ஏன் இது அதிகமாக வருதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இடையில கூட ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நான் வந்து நீங்கள் வந்து வைக்கோலை பற்றி சொல்லியிருந்தீங்க, அந்த வைக்கோலை பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வைக்கோல்லையும் ஒரு சில இடத்துல வந்து பச்சை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வைக்கோல் தரமாக இருந்தாலும் தரமான ஒரு கல்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சு தான் நான் சொன்னேன். சில விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து சில விஷயங்களை வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத பூச்சிகள், இந்த லார்வை இதெல்லாம் எதில் அதிகமாக வரும் அப்படின்னா, வைக்கோல் மூலிமா தான் வரும். அதை மாதிரி நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம வந்து தானாக இது இங்கேருந்து வந்துடுறது கிடையாது. வைக்கோல் சரியில்லை அப்படின்னாலும் வரும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த வைக்கோல் பச்சை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணம் இதுதான். தேவையில்லாத பச்சை இருப்போ பச்சைன்னு ஒன்று உள்ளே இருந்தாட்டே, பச்சைன்னா வைக்கோல் இருந்து நீங்கள் அதை வந்து ஸ்டைலைஸ் பண்ணியோ, அதாவது நீங்கள் அவிச்சோ இல்லை நீங்கள் அதை வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியோ யூஸ் பண்ணாலும் சரி தான், எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் சரி தான், அந்த பச்சை மூலிமா உயிரினம் உருவாகும். அது மறுக்கப்படாத ஒரு உண்மை, சரிங்களா? அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் நான். அது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பச்சைலேருந்து ஏதாச்சும் ஒரு பூச்சி கிளம்பும். ஒருவேளை நீங்கள் ஒரு பெட்டில் ஒரே ஒரு பச்சை ஒரு ஒரு வைக்கோல் பச்சையாக இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து மைஸ்லிம் க்ரோத்திங்கில் அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாமல் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடும். அதை வந்து நல்ல பூஞ்சையே பார்த்திங்கன்னா தடுத்துரும். பட் ஒருவேளை நிறைய பச்சை இருக்குது அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது, தானாக ஆட்டோமேட்டிக்காகவே சில பூச்சிகள் வரும், சில புழுக்கள் உருவாகும். காரணம் வந்து அந்த பச்சை, சரிங்களா? இதில் வந்து சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணி சரியான முறையில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். ஒருவேளை வந்து சரியான முறை இல்லைன்னா தேவையில்லாத அதிகமான பூச்சிகள் இந்த லார்வா வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும். இது புழு மாதிரியே இருக்கும், சரிங்களா? இது வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் இந்த புழு வந்து கிரியேட் ஆகிடுச்சு, ஸோ இப்போ என் பெட்டில் வந்து இப்போ ப்ராப்ளம் வந்துடுச்சு, இப்போ நான் மருந்து போட்ட உடனே அது வந்து செத்து போயிடுது. ஆமாம், செத்து போயிடுது, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் திருப்பி அது வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது முழுவதும் செத்து போயிடுச்சு அப்படி ஏதாவது அது அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்கள்ட்ட என்ன வந்து ஆதாரம் இருக்குன்னு கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா நீங்கள் பெட்டு வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மைசில் க்ரோத் தான் இருக்குது, ஒரு சைடு க்ரோத்திங் இருக்காது. இந்த ஒரு சைடு க்ரோத்திங்கான மைசிலத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பெட்டை கட் பண்ணி வைப்பீங்க. கட் பண்ணி வச்சோன்னே அதில் இருக்கிற புழு வந்து என்ன செய்யணும்னா, வளர்ச்சி அடைந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த புழு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் புழு தான். பட் அது உடம்பு பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக அப்படி கட்டடமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும் அந்த புழு. ஸோ அது மண்ணு மாதிரியே இருக்கும், நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, அது மண்ணு கலர்லேயே இருக்கும். அப்போ என்ன செய்யாதுன்னா, அதோட வேலையை பார்த்தீங்கன்னா மஷ்ரூமை திங்கிறது தான். உடனே மஷ்ரூம் வந்து திங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சத்தை உறிஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லோ ஷர்ட் அடிக்கும். ஏன் எல்லோ ஷர்ட் அடிக்கும் உங்களுக்கு புரியாது, ஏன்னா அதை கண்ணுக்கு தெரியுற அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. ஓரளவு தெரியும், ரொம்ப கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் அடியில் போய் ஒளிஞ்சிக்கும். அதாவது அங்கே தான் போய் அது வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து எங்கே ரொம்ப கூலிங்காக இருக்கும் மஷ்ரூமில், ரொம்ப கூலிங்கான பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா அதோடய இதழ்கள் கீழே அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு கீழே வந்து இதழ்கள் இருக்கும். நான் அது கூட போன வீடியோவில் காட்டியிருந்தேன். அது கீழே போய் அது வந்து அங்கே தான் போய் உட்காந்துக்கும் அது. ஸோ அங்கே இருந்துக்கிட்டு அது என்ன செய்யணும்னா மஷ்ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக திங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது.
இது எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க வைக்கோல் தான். ஸோ வைக்கோலை தரமான முறையில் நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அதே மாதிரி நம்ம மஷ்ரூம் வந்து எல்லோ ஷேட் அடிக்கிற நிறைய கேட்டிருந்தாங்க, எல்லோ ஷேட் அடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ முதல்ல எல்லோ ஷேட் அடிக்கிற மாதிரி இருந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அங்கே வெதர் இருக்காங்கிறது, நீங்கள் வெதர் எந்த அளவுக்கு இருக்குது, உங்கள் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ இல்லையோ, மண் அந்த நீங்கள் யூஸ் பண்ண அந்த மண்ணையும் அந்த மஷ்ரூமையும் நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அட்லீஸ்ட் ஒரு மஷ்ரூம் எந்த மஷ்ரூமில் எந்த பெட்டில் வந்து அதிகமான அந்த எல்லோ ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே ஒரு மஷ்ரூமை பறித்து அடியெல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி புழுக்கள் இருக்காது இருந்தாலும் உடனே வந்து அதை அப்ரூவ் படுத்துங்க, அந்த பெட்டை அப்ரூவ் படுத்துங்க. இப்போ வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் பண்ணவங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பெட்டு போட்டிங்க, வேறு மறந்துட்டு நீங்கள் தெரியாமல் ஒரு நாலேஜ் இல்லாமல் சரி நீங்கள் ஒரு பச்சை கலந்து ஒரு பெட்டை போட்டிங்க, அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது உடனே வெளியே தெரியாது. ஒரு கொடி மாதிரி கூட ஒரு புழுக்கள் வந்து வளர வாய்ப்புகள் இருக்குது, அது நிறையா நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி புழுக்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்டை அப்புறப்படுத்திடுங்க, தூக்கி போட்டுருங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இல்லை இதில் கொஞ்சம் மைஸ்லிங் ஃபார்மிங்காக இருக்குது இன்னும் பிடிக்கும் அது இருந்தால் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெட்டில் இருக்கிறது எல்லா பெட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி அந்த பெட்டு ஃபுல்லாகவே அது இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டு ஃபுல்லாக ஆயிரும், நீங்கள் தெரியாமல் ஒரு சைடு ஃபங்கஸ் இருக்குது, ஒரு சைடு தானே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா உங்கள் ஷெட்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸுக்கு எத்தனை வாட்டி பண்ணாலும் சரி பண்ணாத ஒரு நிலைக்கு வந்துடும். சரி சார் இப்போ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிட்டேன் பட் எனக்கு எந்த சொல்யூஷன் கிடைக்கும் மாதிரி திருப்பி அந்த பூச்சி வந்துகிட்டே இருக்குன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, ஜஸ்ட் 1 மந்த்துக்கு அந்த செட்டு பயன்படுத்தாமல் இருக்கிறது வேறு ஒரு வழியே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் நிறையா மார்க்கெட்டில் போயிட்டு இந்த பூச்சிக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு லாஸை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும், நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அதனால் என்னோட கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் நாலேஜ் இல்லை, உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் நல்ல ஒரு பர்சன்ட் ட்ரைனிங் போங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து தெரியாத விஷயம் தெரிஞ்சிக்க தப்பே கிடையாது, இல்லை அப்படின்னா நீங்களே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் அதை அடிப்படை நம்ம அடிப்படையில் வந்து நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்கமா, நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்களே வந்து உங்களை ஒரு சோதனை பண்ணிக்கோங்க. அது மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது நம்ம செய்யலே நம்மளுக்கு எதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட்டை நீங்கள் போகும்போது தான் உங்களுக்குள்ள சொல்யூஷன் கிடைக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி மருந்துலாம் யூஸ் பண்ணிவிட்டு இது சரியாயிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகாது, நம்ம ப்ரொடக்ஷன் உள்ள கவனம் சிதறும், நம்ம ஏதாச்சும் ஒன்றுனா உடனே சொல்யூஷன் தேடி ஓட ஆரம்பிச்சிடும், அது மருந்து தேடி ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸில் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செட்டையும் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணலாம், பெட்டு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, ஷெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டாயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், டெட்டாயில் வந்து நீங்கள் ஷெட்டு க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க, அதை வந்து பெட்டு மேலே படுற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. பெட்டுங்கிறது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அது நேச்சுரலாக தான் நடக்கணும், அதை நம்ம வந்து செயற்கையாக நடக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை வந்து எதிர்நோக்கி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம், அதுதான் உண்மை. ஸோ மோஸ்ட்லி என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது காரணமே இதுதான். இந்த லாவா புழு, இந்த பூச்சி மாதிரி, அதாவது நம்ம தலையில் இருக்க ஒரு பெயின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்குது, அதோட பிக்சர் நான் காட்டுறேன். அதுவும் அப்படி தான், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு வைக்கோல் தரம் இல்லாமல் வைக்கோல், அப்புறம் நம்ம சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி பூச்சிகள் கிளம்பும், அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். கண்ணுக்கே தெரியாது, நீங்கள் பூதக்கண்ணாடி வச்சு அது பார்த்தா தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப சிறியதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாயில், செட்டே ஸ்பாயில் ஆகிரும். அது அதோடய இணைப்பிற்கு ஒவ்வொரு நாளும் வந்து பல மடங்கு பெருக்கும். ஒரு இன்றைக்கி நீங்கள் ஒரு பூச்சி பார்ப்பீங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 பூச்சி மாதிரி நிற்கும். ஸோ அந்தளவுக்கு பல மடங்கு அது பெருக்கும், அது அந்தளவுக்கு அது வந்து பவராக இருக்கிற ஒரு இன்செக்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பூச்சிலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பெட் ப்ராசஸாக எக்காரத்துக்கும் தப்பாக போட்டுறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பெட்லேருந்து மினிமம் ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, ஒவ்வொரு பெட்டுக்கும் 5 நாள் 5 நாள் அந்த பெட்டில் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா உடனே அப்புறப்படுத்திடுங்க, உடனே வெளியே எடுத்து உடனே பாருங்கள், ஏதாச்சும் பூச்சி ஓடுற மாதிரி இருக்கா, இல்லை லால்வா புழு மாதிரி ஏதாச்சும் என்ன போகுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா லைவாக எல்லாமே நம்ம பெட்டால் பார்க்கணும், நம்ம பெட்டு வந்து உள்ளே என்ன இருக்குங்கிறது வெளியே பார்க்குற அளவுக்கு தான் நம்ம பிபி கவர் யூஸ் பண்ணுறோம், அதனால வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான் அது. ஸோ அப்போ நம்ம வைக்கோல் என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது நம்மளால் பார்க்க முடியும், ரியாலிட்டியாக பார்க்க முடியும். ஸோ ஸ்பானில் வந்து ரன்னிங் இல்லை, அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கிது. ஏன்னா 5 நாளில் கண்டிப்பாக நல்ல ஒரு ரன்னிங் இருக்கணும் ஸ்பான். ஸோ ரன்னிங் இல்லை அப்படின்னா உடனே அதை வந்து செக் பண்ணுங்கள், வெளியில் எடுத்து செக் பண்ணுங்கள். இன்னொன்று, ஆயிஸ்டர் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க ஷெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், டார்க்காக இருப்போம், நீங்கள் என்ன தான் லைட் போட்டு
உள்ளே செட் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு அந்த கிளியராக இருக்குது. ஸோ அதனால் ஷெட்டு விட்டு வெளியில் கொண்டு வந்துடுங்க. ஒரு பெட்டை மாடலுக்கு எடுத்து வந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு தான் எப்போதும் நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ இதுக்கு ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் தெரியாமல் தெரியுதா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதெல்லாம் பார்க்காம இருந்துடாதீங்க. ஏன்னா லார்வா புழுவோட ரொம்ப மோசமானது அந்த மாதிரி பூச்சிகள். ஸோ அதெல்லாம் வந்து ஷெட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஷெட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது வெளியே ஆக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணாலும் அது வெளியாக முடியாது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனை ஷெட்டை வெறுமனே போடுறது தான், வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் அது ஏன் வரக்கூடாதுங்கிறது காரணமே நான் அடிப்படையே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் வைக்கோல் சூஸ் பண்ணுறத கரெக்டான முறையில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நம்ம வைக்கோலை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்னொன்று, சில பேர் என்ன கேட்குறாங்க, சார் நீங்கள் நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மருந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து இத்தனை லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன், ஆயிஸ்டர்மெண்ட் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து தண்ணியே யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லதே செய்யும், அதே தண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷனே கெடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஒரு மஷ்ரூமை வந்து இப்போ மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் வைக்கில் அவுக்கிறீங்க, தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரியான முறையில் வந்து நீங்கள் தண்ணி அளவு அளந்து எடுத்துகிட்டு நீங்கள் சரியான முறையில் அதை செய்யணும். ஆல்ரெடி வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண தண்ணியை திருப்பி அகைன் யூஸ் பண்ணக்கூடாது, அதையும் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து நீங்கள் என்ன தான் சரி பண்ணாலும் சரி ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு தண்ணி யூஸ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் வந்து அப்புறம் அதுக்கு மிஷினில் போட்டு ட்ரை பண்ணுறீங்க, ஓகேங்களா? நீங்கள் அந்த ஹீட்டோடு தூக்கி மிஷினில் போட்டிங்கன்னா மிஷின் வீணாக போயிடும், சரிங்களா? கொஞ்சம் உலர்ந்ததுக்கப்புறம் அது மிஷினை தூக்கி போடுங்க. மிஷினில் ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ண உடனே என்ன சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, இதுவும் கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் மிஷினுக்குள்ளே போட்ட உடனே வந்து பெட் போடலாமா? சார் நீங்கள் மிஷினுக்குள்ளே நீங்கள் போட்ட உடனே நீங்கள் பெட்டு போடுறது போடாத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. ஏன்னா தண்ணியோட அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி அதிகமாக போயிட்டாலும் மஷ்ரூம் க்ரோத்திங் இருக்காது, பெட்டு க்ரோத்திங் இருக்காது, வைக்கோல் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். வைக்கோல் அழுகிட்டுனா அதுலேருந்து பூச்சி வர ஆரம்பிச்சிடும், அந்த பூச்சி தான் லார்வா, வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அப்போ லார்வா மாதிரி வேறு வேறு பூச்சிகள் வர ஆரம்பிச்சு, கொடி மாதிரி பூச்சிகள் வர ஆரம்பிச்சிடும். கண்டாமினேஷன் மாதிரி வெறும் ஒயிட் கலர் கொடி மாதிரியே ஒரு மஷ்ரூம் உள்ளே ஓடும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டாமினேஷன். ஸோ அந்த மாதிரி கொடி மாதிரி வரக்கூடிய காலங்கள் வந்துட்டாலே ஒரு எறும்பு மாதிரி உள்ளே ஓட ஆரம்பிச்சிடும், அது வந்து இன்செக்ட் சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த எறும்பு மாதிரி இருக்குதுனா அந்த தலைவலி பெயின் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூச்சி. அந்த பூச்சி வந்துட்டால் பெரிய தலைவலி. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி வர விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணியோட அளவுலாம் கரெக்டாக இருக்கணும். வைக்கோல் எப்போ தான் அழுகி போகிற மாதிரி நம்ம செட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வைக்கோல் வந்து நீங்கள் அவிக்கிறீங்களோ இல்லை கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணால் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஆர்கானிக் முறையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆர்கானிக் முறையில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, உங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ட்ரை பண்ணிட்டு நீங்கள் உலர வைப்பீங்க இல்லையா, ஃபேன் போட்டு உலர வைப்பீங்க. ஃபேன் போட்டு நீங்கள் செய்யும் பொழுது நல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி அதில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் நல்லா செக் பண்ணுறதுக்கு நல்லா நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஸோ ஒரு கேபிள் சைஸ் அளவு எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிழிஞ்சு பார்க்கணும். அதில் வந்து நான் உங்களுக்கு நார்மலாக தண்ணி சொட்டாத அளவுக்கு இருக்கணும், தண்ணி சொட்டுற அளவுக்கு இருந்தால் தண்ணி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது பெட்டு போட போகிறீங்க. பெட்டு போடும்பொழுது உங்களுக்கு தெரியும் வைக்கோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். உங்களுக்கு வைக்கோல் கலர் வந்து அழுகுன மாதிரி டார்க் ப்ரௌனில், டார்க்காக கலரில், க்ரீனில் அந்த மாதிரி தென்படுச்சுன்னா அந்த வைக்கோல் தரமாக இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப கூலமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப கூலமாக இருந்தால் ரொம்ப கொத கொதன்னு இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ண பத்தல, உலர வைக்க பத்தல அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம். ரொம்ப தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கூலமாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து சரியாக வந்து திருப்பி அடுத்த ப்ராசஸ்க்கு வராது. ஏன்னா மைசிலியம் க்ரோத் ஆகிறதுக்கு அதிகமான தண்ணி இருந்துச்சுன்னா அது க்ரோத்திங் ஆகாது, தண்ணியே இல்லைன்னாலும் அது க்ரோத் ஆகாது. ஸோ மைசிலியம் க்ரோத் ஆகலைன்னா அப்போ தேவையில்லாத பூஞ்சிகள் க்ரோத் ஆகும், தேவையில்லாத பூச்சிகளுக்கு க்ரோத் ஆகும், இதுதான் ஆகும் பெட்டில். அப்படி ஆச்சு அப்படின்னா மினிமம் வந்து 5 days டைம் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. இல்லைன்னா லாஸ்ட்டாக ஒன் வீக், சரிங்களா? 1 week மேலே கொடுக்காதீங்க, அந்த பெட்டை வந்து அப்ரூவ் படுத்திடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தேன் உங்களுக்கு தான் பிரச்சனை. இல்லை சார் இது க்ரோத்துங்க, வெயிட் பண்ணுறேன், இன்னும் க்ரோத் ஆகிட்டுருக்கு. சில பேர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, ஃபோன் கால்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் க்ரோத்தை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இன்னும் 15 நாளில் க்ரோத்திங்கே இல்லை அப்படின்னு தயவுசெய்து பெட்டை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஒரு நல்ல மைசிலியம் க்ரோத் இல்லை அப்படின்னா தேவையில்லாத மைசிலியம் வர ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத மைசிலியம் க்ரோத் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பூச்சிகள் வரம்னா ஷெட்டே வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிரும். அப்புறம் திருப்பி நீங்கள் அது அகெயின் வந்து நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து புதுசாக க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணணும், அதை கொஞ்சம் நாள் போட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் என்னோட வந்து அட்வைஸ். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுக்கு ஆதரவு தந்த அனைத்து சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கும் மிக்க நன்றி.